ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அதோட கண்டினியூ பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% மட்டு வீதத்தில் 5 ஆண்டுகளில் 20,160 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பிஎன்ஆர் எடுத்துட்டு நம்ம வந்து ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றுனா இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டாக இந்த தொகை வருதோ அதுதான் வந்து ஆன்சரு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து 14,400 எடுத்துக்கலாம். இன்ட்டு 8% இன்ட்டு 5/100 இந்த 2 0 2 0 காலியாயிரம் 540 144/40 000 16 1 திருப்பி 16 17 7 1 1 4 1 5 ஸோ 0 6 7 5 இந்த 5760 14,400 கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வருதோ அதுதான் ஆன்சரு. 10 11 1 5 10 0 1 ஸோ 20,160 இங்கே பாருங்க, நமக்கு வந்து 20,160 வந்து 14,400 வச்சு 8% 5% வச்சு பார்த்தோன்னா 14,400 தான் நமக்கு வந்து அசலாக கிடைக்குது. இது மாதிரியான சிம்பிளாக சார்ஜில் போடுற மாதிரி கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபார்முலா படி இருக்குது, இது மாதிரி ஆப்ஷன் வச்சு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து எது உங்களுக்கு யூஸாக இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா படினா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 7 வீடியோ இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபார்முலா படி அப்ளை பண்ணி போடலாம். இப்போ வந்து அடுத்த கணக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது வந்து 2000 இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எது எந்த வருஷம் பார்த்தோம்னா 2015 குரூப் ஒன்னோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இப்போ வந்து நம்ம தன்னிட்டு கணக்கு பார்க்கலாம். ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 6000 ஒரு ஆண்டு வட்டியாக கொடுக்கும் தொகைக்காங்க ஒரு ஆண்டு. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சிம்பிளாக யோசிச்சோம்னாவே நம்ம வந்து இது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எக்ஸாம்பிள் 50,000 எடுத்துக்கோங்க. 12% அப்படின்னா வந்து 45,000 கண்டிப்பாக வராது, இது பிரிச்சிடலாம். ஸோ 80,000 அப்படின்னா அது வந்து இது வந்து ஹையாக போகும், இதுவும் கிடையாது. ஸோ இது இதுவா இதுவா அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிது அப்படின்னா வந்து இது ரெண்டில் ஏதாச்சும் நம்ம நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ 50,000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50,000 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஐம்பதாயிரம் எத்தனை சதவீதம் 12% எத்தனை வருஷம் 1 வருஷம் 100 போடுங்க. இந்த 2 0 அடிச்சிடும். 5 12 60 60 2 0 ஸோ 6000 கிடச்சிருச்சு. இந்த 5000 வந்து இங்கே வந்துச்சு இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து 80,000. அதனால தான் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் எடுத்துட்டு பிஎன்ஆர் நமக்கு எது அதில் கொடுக்கலையோ அதில் வந்து ஆப்ஷன் உள்ளதை எடுத்துக்கோங்க. 50,000 எடுத்துருக்கோம். என் வந்து 1 வருஷம் 6 வந்து 12 அடித்தோம்னா 6000 வரும். ஸோ ஆன்சர் 50,000. ஓகேவா பாருங்கள். அவரை ஒரு 20 செகண்ட் கூட ஆகாது இந்த மாதிரி கணக்கு போடுறதுக்கு. கொஞ்சம் அதிகமான முயற்சி போட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். ஒரே ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் தான். நம்மளாம் வந்து ஒரு 4 இயர்ஸ் எந்த அகாடமிக்கும் போகல. நாங்களே எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க் வந்து முக்கியமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாது. அது மாதிரி இருக்குது கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு சீக்கிரம் போகலாம். ஃபஸ்ட் நாங்கள் வந்து யாருமே எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இது மாதிரிலாம் ஆரையெல்லாம் இது மாதிரியோ யூடியூப் வீடியோஸ்லாம் அதிகமாக இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாமே ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஆன்லைன்லேயும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தேடிக்கிட்டே உட்காந்துட்டே இருக்காமல் ஏன்னா நாங்களும் அதை பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் வீடியோ போடுவாங்க, அதை எடுத்து 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 வச்சுக்கிட்டே இருக்கோம். அதை பார்க்குறது கூட இல்லை, டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோம்.
அது மாதிரி நீங்கள் பண்ணாங்க. உங்கள் வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகணும். சேம் சேமிச்சு வச்சு நம்ம இடத்துலையும் பார்த்துக்கோங்க. அதுலேயே நமக்கு வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக பார்த்தே பார்த்தாலும் பார்க்க முடியாது. நம்ம வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டே இருக்கணும். நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற கொஸ்டின் வந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரு ஃபோர். ஓகேவா, இந்த குரு ஃபோரில் தான் நாங்களும் தேர்வாகி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு மூணு பேர் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் மட்டும் இந்த வீடியோ போடல, எல்லோரும் அவங்க ஃப்ரீ டைத்தில் வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஓகே, நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் 774.40 மாறும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த ரெண்டு மெத்தட்ல இருந்தா கொஸ்டின் வந்துக்கிட்டே இது கூட்டு வட்டியில் சிம்பிளாக பாருங்க. அதாவது தனி வட்டிலேருந்து கூட்டு வட்டி எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதா பிஎன்ஆர் பை 100 போட்டுக்கிறோம். பி எவ்வளோ 640 இன்ட்டு 2 ஆண்டுகள் 1 ஆண்டு போட்டுக்கிறோம். எத்தனை சதவீதம் கூட்டு அந்த வட்டி நமக்கு தெரியாது. ஸோ ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஆப்ஷன் வந்து 10 எடுத்துக்கலாம். 10 எடுத்துட்டோம்னா பை 100 இந்த 0.0 இந்த 0.0. ஸோ 640 ப்ளஸ் 64 7.4. ஸோ 7.4 × 1 × 10 / 100 கேன்சல் ஆகிடும் 10. ஸோ ஒரு ஜாதகம் சொல்லி புள்ளி வச்சுக்கலாம். 70.4 இந்த 704 பெருக்கணும்னா அதாவது 70.4 பெருக்கணும்னா நமக்கு வந்து 4 4 7 7. ஸோ 774.40. ஸோ ஆன்சர் வந்து 10%. 10% நம்ம வச்சு போட்டோம்னா அந்த ஆன்சர் கிடைச்சிடும். அதுதான் சிம்பிளாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த 4 to 5 types என்னென்ன பார்த்தோமோ அதுதான் நமக்கு வந்து எல்லா கொஸ்டினும் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்துருங்க. அந்த டைப் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஃபார்முலா பண்ணி யூஸ் பண்ணி போகிறாலும் போட்டுக்கலாம். இல்லை அவங்களுக்கு இது மாதிரி சாஃப்ட்வேர் எதாவது போடுறாங்கன்னு போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ரெண்டு டைப்லேயும் சொல்லிடுவோம், ஃபார்முலா படி சொல்லிடுவோம், சாஃப்ட்வேர் டைப்லையும் சொல்லிடுவோம். உங்களுக்கு எது படிக்குதோ அதுபடி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 2018 வந்து கூட்டு வட்டி ஒன்று கேட்டிருக்காங்க, அடுத்து தனி வட்டியும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% மட்டு விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும் என்ன காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம வந்து டைப் 2 or 3 பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா NR = 100 × n − x − 1. இதே இது இந்த இடத்துல வந்து அசல் கொடுக்காம தனி வட்டி கேட்டுட்டாங்க அப்படின்னா வந்து NR = 100 × x அவ்வளோதான். இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா இப்போ நம்ம கேட்டுக்கு வந்து அசல். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணால் என்ன தெரியாது. ஸோ 6 × 8 = 100 எத்தனை மடங்கு எக்ஸ் அப்படின்னா வந்து மடங்குன்னு சொல்லியிருக்கோம். 3 − 1 ஸோ 2 × 200 3 × 1 போச்சுன்னா 2. ஸோ 2 × 100 இந்த இது இங்கே 8 வச்சுன்னா 5000 அடிச்சோம்னா 25 வந்துடும். ஸோ இதே கணக்கு போனதுலேயும் காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்கள் நீங்கள் பழைய கொஸ்டின்ஸை வந்து எடுத்து கொடுப்போம் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா, மேக்ஸிமம் கட் பண்ணி கால் பண்ணி பேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது எந்த கொஸ்டினும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து பழைய கொஸ்டின் வந்து ஒரு 4-5 வருஷம் கொஸ்டின் வந்து எல்லாமே அவங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே கிடைக்குது. எல்லா எக்ஸாம் கொஸ்டினுமே நாங்கள் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு டாபிக் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் ஒரு எடுத்துகிட்டு நான் பார்த்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கா
அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லை நான் பார்த்ததை விட்டுட்டு வேறு மாதிரி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வித்தியாசமாக யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ளை பண்ணையில் வந்து மேக்ஸிமம் ஒரு குரு 4 லெவலில் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு 8 to 9 lakhs, அதாவது 8 to 9 lakhs பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இதே 2018 எக்ஸாம் நடந்ததில் 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி வந்திருக்கோம். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் மனநிலைக்கு வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.